வாஸ் வெரி குட் ஈவினிங், திஸ் இஸ் சென்னை கார் ட்ரெயினர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடமுக்கு வந்து இந்த ரெண்டு காருக்கு நடுவில் கரெக்டாக வந்து பார்க் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடில் இனோவா இருக்குது, இந்த சைடில் ஸ்விஃப்ட் கார் இருக்குது, மேடமோட கார் வந்து இங்கே இருக்குது. ஸோ அவங்க காரை வந்து கரெக்டாக வந்து இந்த பார்க்கிங்கில் வைக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் இப்போ லைட்டாக அவங்களுக்கு கைட் பண்ணி ஃபஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கு ஐடியாவே இல்லைங்கிறதுனால கைட் பண்ணி சொல்லித்தர போகிறேன். ஸோ அப்படியே ரிவேஸ் போட்டுருங்க, ஸ்லோவாக ரிவேஸ் வரலாம். எஸ் இப்போ ரிவேஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வர போகிறாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணி வராங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எஸ் இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்கும்போது ஸ்லோவாக வரலாம் வாங்க, ஸ்லோவாக வரலாம் வாங்க, வரலாம் வாங்க, ஸ்லோவாக வாங்க, வரலாம் வாங்க, கரெக்டாக இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க, ஸ்லோவாக கட் பண்ணி வரலாம், அப்படியே வந்துகிட்டே இருக்கலாம். க்ளச்சு கண்ட்ரோல் மெதுவாக, பிரேக் அழுத்த வேண்டாம், க்ளச்சோட கண்ட்ரோல்லே வாங்கும், ஸ்லோவாக வரலாம். ஏன்னா அந்த இடத்துல க்ளச்சோட கண்ட்ரோலில் வந்தால் மட்டும்தான் அவங்களால கரெக்டாக கட் பண்ணி உள்ளே வர முடியும். ஸோ ஏன்னா கரெக்டான பாயிண்ட்டில் நின்று இருக்காங்க, ஸ்லோவாக வரலாம், வரலாம் வாங்க, அப்படியே மெதுவாக வாங்க, வரலாம் வாங்க, கரெக்டாக இருக்கும், வாங்க, ஸ்லோவாக வரலாம், வரலாம் வாங்க, ஸ்லோவாக வாங்க, வரலாம் வாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வியூவர்ஸ், ரெண்டு சைடும் வந்து கரெக்டான கேப்பு, அழகாக வந்து அவங்களுக்கு கட் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எஸ் வரலாம் வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, இன்னும் வாங்க, வரலாம் வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. ஆ வெயிட் பண்ணுங்க, வீலை ஸ்ட்ரைட் பண்ணி கொண்டுருங்க, வெரி குட், அவ்வளோதான், அப்படியே நேராக வாங்க, ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க. ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு ஒரு கரெக்டான வந்து பார்க்கிங்கில் வச்சுருக்காங்க மேடம். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு வாட்டி ஆ ஓகே இனாஃப் இனாஃப் கரெக்டான கேப்பில் வச்சுருக்காங்க, அவங்க டோரை திறந்து கீழே இறங்கி போகிற அளவுக்கு கேப் கரெக்டாக இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவுக்கு கேப்பில் கரெக்டாக வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சைடு கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இன்னும் கொஞ்சம் ஒட்டி போடணும், அதுக்கு வந்து எப்படி பண்ணுங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். ஐடியா, லெஃப்ட் ஸ்டேரிங்கை திருப்பிட்டு லைட்டாக க்ராஸ் அப்படி போயிட்டு அப்படி ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் லைட்டாக ஒட்டி வந்துடும். ஸோ அந்த பக்கம் இறங்க கரெக்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கேப் அதிகமாக கிடைக்கும். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரைவர் சைடு வந்து கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அப்போ தான் திறந்து இறங்க முடியும். கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட் திருப்பிக்கோங்க, லெஃப்ட் திருப்புங்க, லைட்டாக இன்னும் கொஞ்சம் திருப்புங்க, லெஃப்ட்டுக்கு திருப்பின்றுங்க, லெஃப்ட் திருப்பலாம், இன்னும் திருப்புங்க, திருப்புங்க, லெஃப்ட் திருப்புங்க, ஓகே போகலாம், அப்படியே போங்க, ஸ்ட்ரைட்டாக போங்க, ரைட்டு திருப்புங்க, இப்போது அப்படியே முன்னாடி போங்க, ஸ்லோவாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு, ரைட் திருப்புங்க, லைட்டாக ரைட் திருப்புங்க, ரைட் திருப்புங்க, ரைட் திருப்புங்க, ஆ ஓகே, ஆ ரைட், இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க, ஸ்ட்ரைட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க, கரெக்டாக இருக்குது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க. ஸோ வியூவர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு பக்காவாக நான் கைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேப் கொஞ்சம் அதிகமாகிடும் அவங்களுக்கு. ஸோ பார்க்கிங்கில் வந்து அவங்க வந்து இறங்கி டிரைவர் சீட்லேருந்து இறங்கி வெளில போகிறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும். ரெண்டாவது வந்து சென்டராகவும் அவங்களுக்கு வந்து பார்க்கிங் இப்போ கரெக்டாக வந்துடும். எஸ் இந்த பார்க்கிங் தான் இருக்கிறதுலே முக்கியம், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்க்கிங் வந்து ஒரு கஷ்டமான விஷயமாகவே இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் மாலில் வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்களுக்கு கைட் பண்ணி சொல்லி கொடுத்தீங்கன்னா சூப்பராக பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் பார்த்து இறங்கி வந்து பார்த்துனாலே தெரியும் பக்காவாக வந்து பண்ணியிருக்கேன், நியூட்ரலில் வச்சு இறங்கி வந்து பார்த்துருங்க. ஸோ எந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ அவங்க பார்க் பண்ணதை வந்து அவங்களே ஜஸ்ட்டு வந்து வாட்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்து நம்ம எப்படி பார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா வரணுமானோ. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு இந்த இடத்துல இறங்கி பார்த்துருங்க, எப்படி இருக்குது பாருங்கள், சுற்றி பாருங்க, கரெக்டாக இருக்குது பாருங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ கரெக்டாக வச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ கேப் இருந்தாலே போதும், ஏன்னா நம்ம மோஸ்ட்லி அந்த சைடில் தான் இறங்குவோம். ஸோ இந்த சைடில் நம்ம இறங்க மாட்டோம். ஸோ இந்த இடத்துல கேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான இடத்துல, ஸோ ரொம்ப நீட்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்க்கிங்கில் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ கேப்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து இந்த இடத்துல கம்மியான கேப்பு. ஸோ அதே சமயம் இந்த இடத்துல கேப் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. எனக்கு எப்படி இருந்தது மாமி பார்க்கிங் வந்து எப்படி இருந்தது அதை பற்றி சொல்லுங்கள் வியூவர்ஸ்க்கு. முன்னாடி டஃப்னு நினச்சேன், இப்போ ஈஸியாக இருக்குது கொஞ்சம் பார்க் பண்ணுறது, எப்படி இன்னும் மாலில் பார்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது இப்போ. ஸோ மால் பார்க்கிங் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது எப்போயுமே நம்ம வந்து மால்ஸுக்கு கண்டிப்பாக போவோம், மாலுக்கு போவோம், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போவோம். அப்போ வந்து பார்க்கிங் வந்து உங்களுக்கு தெரியணும், ஒரு ஐடியா இருந்தால் தான் ஈஸியாக வந்து ரிவேஸ் பார்க்கிங் வைக்க முடியும். இப்போ நீங்கள் வச்சது வந்து பார்த்திங்கன்னா பேரல் பார்க்கிங் இது. ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் வந்து ரிவேஸ் எடுத்து வச்சோம்னா இது வந்து பேரல் பார்க்கிங், இது பேரல் கம்மன் ரிவேஸ் பார்க்கிங், ரெண்டுமே சேர்ந்த மாதிரி உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பக்காவாக இந்த மாதிரி வந்து எங்கே நிற்கணும், எப்படி திருப்பணும், எப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணுங்கிறத கரெக்டாக கைட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஈஸியாக இருக்கு இல்லையா உங்களுக்கு பார்க் பண்ணுறதுக்கு. ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கிங் பார்ப்போம். தேங்க்யூ.